கற்பூர ஒளி வாழைக்கு என்ன உரம் வைக்கலாம். ஸோ நாங்கள் பின்பற்றிய முறை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து கற்பூர ஒளி வாழையை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன், அதில் வந்து உரம் வைக்கும் முறையை நான் போடலை, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், அதனால் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். உரம் வைக்கும் போது என்னால் வீடியோ பதிவு எடுக்க முடில. ஸோ அதனால் என்னென்ன வச்சோம், எந்தெந்த மாதத்தில் என்னென்ன உரம் வச்சோம் தான் நான் போட போகிறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நாலாவது மாதம், நாலாவது மாதத்தில் என்ன உரம் வச்சோம் தான் சொல்ல போகிறேன். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1250 வாழைக்கட்டை நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு வந்து எந்த லெவலில் உரம் வைக்கணும்னு தான் சொல்ல போகிறேன். நாலாவது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி, டிஏபினா டை அமோனியம் பாஸ்பேட், அது வந்து 150 கிலோ, பொட்டாஷ் 50 கிலோ, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 10 கிலோ, மொத்தம் 210 கிலோ. இந்த மூணுத்தையும் வந்து நல்லா நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 கிராம் நீங்கள் வைக்கணும். சைடில் ஒரு ரவுண்டு போட்டு ரெண்டு சைடில் கோடு போட்டிருக்கேன். அது எதுக்கு போட்டிருக்குன்னா ரவுண்டு போட்டுக்கு தான் வாழை கட்டணுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லையும் நீங்கள் சின்னதாக குழி பறித்து அதுக்குள்ளே இந்த உரத்தை போட்டுடணும். 160 கிராம்னால் 80 கிராம், ஒரு சைடில் 80 கிராம், இன்னொரு சைடில் 80 கிராம் போட்டு மண்ணை நல்லா மூடி விட்டுருணும். ஏன் இந்த மண்ணை மூடி விடணும் அப்படின்னா, இல்லை உரம் வந்து காற்றுல எவாப்ரேட் ஆயிரும். ஸோ 4th மந்தில் வந்து இந்த உரம் காம்பினேஷன் தான் நாங்கள் போட்டோம். நாலாவது மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7வது மாதத்தில் உரம் போட்டோம். ஸோ 7வது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே காம்பினேஷன் டிஏபி பொட்டாஷ் மல்டி நியூட்ரியன்ஸ், இது வந்து 210 கிலோ. அதோட யூரியா ஆட் பண்ணிக்கணும், யூரியா 50 கிலோ, மொத்தம் 260 கிலோ. எதுக்கு யூரியா போடுறோன்னா, ஸோ 7வது மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வாழைத்தாறு விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்தில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு காய் வந்து நல்லா பெருசாக திரண்டு வரும். ஸோ 260 கிலோ, அப்போ ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 175 கிராம் வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் குழிப்பறிச்சு போட்டோம். இப்போ வந்து மீதி இருக்க ரெண்டு சைடில் குழிப்பறிச்சு நம்ம வந்து உரத்தை போட்டு மூடி விட்டுருணும். இதான் 7வது மாதம் போட வேண்டியது. ஸோ 9வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு எருவு போட்டோம். மூணு டிப்பர் லோடு எடுத்தோம் ஒரு ஏக்கருக்கு. ஸோ சுமார் 200 கிராம் நீங்கள் ஒரு மரத்துக்கு போடணும். ஸோ மாட்டு எருவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலாகவே மரத்தை சுற்றி போட்டு விட்டாவே போதும். ஸோ மாட்டு எருவு நீங்கள் இப்படி போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக மாட்டு எருவெல்லாம் ஃபுல்லாக மரம் இழுத்துக்கும், மரத்துக்கு நல்ல சத்து வரும். ஸோ இந்த முறை தான், இந்த உரம் முறை தான் நாங்கள் வந்து கற்பூர ஒளி வாழை மரத்துக்கு வந்து பயன்படுத்தினோம். இதனால் எங்களுக்கு நல்ல ஈல்டு இருந்துச்சு, எங்களுக்கு வந்து இயற்கையும் ஒத்து உழைச்சிச்சு. அதனால் தாராக இருக்கும் போது எந்த மரமும் சாயலை, எல்லாத்துலேயும் நல்ல தார் வந்ததுனால எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த இவ்வளோ நீங்கள் உரம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாக ஆகும். ஸோ உங்களுக்கு இயற்கை ஒத்துழைச்சி எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு இருக்கும். ஸோ 11வது மாதத்தில் உங்களுக்கு வாழைத்தாரெலாம் ரெடி ஆயிரும் அறுவடைக்கு. ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய உரம் மேலாண்மை வந்து நான் என்ன ட்ரை பண்ணணும் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை நான் பின்பற்றணும்னு சொல்லலை. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உரம் மேலாண்மை முறை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரை செய்யலாம். இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டதுனால தான் நான் என்ன உரம் வச்சேன் அதோட முறை என்னன்றதை இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த பதிவெல்லாம் கமெண்ட்ஸில் கொஷின் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.